Hi everyone. So in the video edukaga appadina TNEA 2022 pathi da enna appadina adukku munna nam channel la subscribe panna pannirunga nare per pannam paathirukku romba arthama irukku kandipa nama channel vandu TNEA kum seri 12th standard kum seri 11th standard 10th standard kum useful la irukum kandipa subscribe panni vechukonga. So இப்போ என்ன அப்படின்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. எல்லாமே நம்ம பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ என்ன சார் புதுசாக பேச வரீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். இந்த லிஸ்ட் அவுட் என்னென்னா காலேஜ் ஃபீஸ், சரிங்களா? ப்ரைவேட் செக்டார் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு இருந்தது. கவர்மெண்ட் காலேஜில் கம்மியாக வாங்குறாங்க, ஆனால் பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம். அன்யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ்லேயும் பிளேஸ்மெண்ட் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, லேப் இல்லை, லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணி தான் நான் பேச போகிறேன். ப்ரைவேட் காலேஜ் விசஸ் அன்யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் விசஸ் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஃபஸ்ட்டு போய் சேரலாமா அப்படிங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த போர்டில் எழுதியிருக்கிற வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு தயவு செய்து எல்லாருமே ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 மாணவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வீடியோன்னு போய் பாருங்கள். ஃபீஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீஸ், அதாவது எந்தெந்த காலேஜில் சேரணும் அப்படிங்கிற ஃபீஸ் இருக்கும், சேர்ந்துருப்பீங்களோ அந்த ஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் காலேஜ் பேர் போட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளோ, டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ அப்படின்னா ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாய்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இந்த மூணு காலேஜில் எது போய் சேரலாம் அப்படின்னு நம்ம நிறையா அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அதில் வந்து அன்யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் பற்றி ஃபஸ்ட்டு நான் பேசிடுறேன். அதில் மதுரை, திருச்சி, ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் பெட்டர் அப்படின்னு சொல்லிப்போம். அன்யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட்லேயும் டாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை, ஓகே, இதெல்லாம் ஓகே தான். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜில், யூனிவர்சிட்டி காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ நேற்று கூட ஒரு நண்பர் யூடியூப் சேனல் வச்சுக்கிற டிடிஜி அப்படின்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய சேனலில் பார்த்த கூட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசினாரோ அதுதான் நம்மளும் பேசுகிறோம். பட் என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே இல்லைங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஏன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கவர்மெண்ட் செக்டாரோட காலேஜஸ் தான், கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற காலேஜஸ் தான். கிட்டத்தட்ட அங்கே ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 10-20,000 தான் இருக்கும் டியூஷன் ஃபீயே. ஆனால் உள்ளுக்குள்ளே பையன் போனால் ஃபீஸ் மட்டும்தான் கம்மி தவிர, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் தவிர, ஒரு பிளேஸ்மெண்ட்டோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வருது. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்தே வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறையா பேசணும், அது தனியாக ஒரு வீடியோ போகிறோம். இப்போ அன்யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் சேரலாமா அப்படின்னு பார்க்கும்போது அது வேண்டாம், சரிங்களா? ரீஜினல் கேம்பஸில் கோயம்புத்தூர் வேணால் ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். டாப் லிஸ்ட்டில் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களும் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களும் எடுத்திருக்காங்க, ரவுண்ட் 3 மாணவர்களும் எடுப்பீங்க, ரவுண்ட் 3 எடுத்துக்கலாம். அந்த மூணு ரீஜினல் கேம்பஸ், மதுரை, திருச்சின்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர், இது மட்டும். அடுத்து வர அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் கொஞ்சம் யோசிச்சு எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியல சார், நாங்கள் அதனால் போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சோமா வெளியே வந்தமாக தான் இருக்கும் தவிர, உங்களுக்கு ஓன் ஸ்கில்ஸ் இருந்தால் வெளியே போய் பொழச்சிக்கலாம். எனக்கு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வரணும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், நல்ல ட்ரைனிங் வேணும், நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வேணும், நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், எனக்கு என்ன அதாவது ஒர்க் ஷாப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ப்ரைவேட் காலேஜில் இதை நிறைய பண்ணுறாங்க, தரம் உயர்த்திட்டாங்க, அதுக்கான விளைவுகள் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஃபீஸ் எல்லாம் இவ்வளோ வாங்குறாங்க, 97, 85, 125,000, அதனால தான் அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அதனால தான் பணம் கட்டி மக்கள் ப்ரைவேட் காலேஜிலே போய் சேர்றதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அன்யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸும் சரி, யூனிவர்சிட்டி கேம்பஸும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியலனா போய் சேர்ந்துக்கோங்க, ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து போக முடியாது. என்ன ஏதுங்கிறதெல்லாம் அந்தந்த கேம்பஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் சீனியர்ஸ்கிட்டையோ இல்லை படித்தவங்ககிட்டயோ விசாரிச்சு பாருங்கள், அங்கே படித்தவங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு லூப் கிடைக்கும். சரி, ஓகே, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி சீட்டு முடிஞ்சு போச்சு, ரவுண்ட் 1 முடிஞ்சு, ரவுண்ட் 2 கொஞ்சம் முடிஞ்சு, ரவுண்ட் 3 மாணவர்கள் சுத்தமாக இருக்குது. ஜிசிடி சூப்பர் காலேஜ், கவர்மெண்ட்டே டாப் காலேஜ். அடுத்து அழகப்ப செட்டியார் ஜிசிஇ சேலம், அடுக்க தந்தை பெரியார், அதுக்கப்புறம் ஜிசிஇ பார்கூர். இந்த பார்கூர் பற்றியும் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்க, அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இல்லை உண்மையாக எடுத்துக்கிறேன் தெரியல. அது ஒரு ஸ்டூடெண்ட்டே எனக்கு சொல்கிறாங்க, ஜிசி பார்கூர் வந்து பிளேஸ்மெண்ட் சரியில்லைங்கிறாங்க, சீனியர்ஸ் சொல்கிறாங்க, லேப் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு திருப்தியாக இல்லை. இது அவருடைய கருத்தாக என்னன்னு தெரியல, ஆனால் டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் இருந்தது. அடுத்தது திருநெல்வேலி, ஜிசி திருநெல்வேலி, ஈரோடு, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கீழே வருது.
அது வேண்டாம். இந்த அஞ்சு காலேஜ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஜிசிடி முடிஞ்சு போச்சு, அஞ்சு காலேஜ் வேணால் ட்ரை, நாலு காலேஜ் வேணால் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஃபீஸ் கம்மியாக படிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இதே தான் அவரும் சொல்லியிருந்தார் டிடிஜியில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ்லேயும் அதே கேட்டகரி தான், ஃபீஸும் கம்மி தான். பட் கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் காலேஜஸே ஒரு ஒரு நாட்டம் காட்டுறதில்ல பசங்க அப்படிங்கிறது காரணம் இது தான், சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள், ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல, ப்ரைவேட் காலேஜில் போய் தாராளமாக சேரலாம், ஃபீஸை நீங்கள் பார்க்காதீங்க தான் சொல்லுவேன். 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் கட்டி படிக்கிறது தப்பே இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இருக்குது, எல்லாமே சொல்லிவிட்டு அடிக்கடிக்கி போயிடலாம். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு கொடுக்குறாங்கங்க, காசு வாங்குறாங்க, பசங்கிட்ட அது பண்ணுறாங்க, பசங்களுக்கு அது பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸை பார்த்து போய் தெரிஞ்ச ஹாஸ்டல் ஃபீஸெல்லாம் 90,000 to 1.5 lakh வரைக்கும் வாங்குறாங்க. டியூஷன் ஃபீயே வந்து பார்த்திங்கன்னா 1-2 lakhs வாங்குறாங்க ஒரு காலேஜில். ஸோ அதனால் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. அது வந்து வாங்கி அவங்க பண்ணாமலாம் போயிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ ஆதிக்கம், ஸ்டூடெண்ட்ஸோட ஆதிக்கம் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைங்க. யாருக்கு அப்படின்னா ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு. செகண்ட் ப்ரையாரிட்டி கவர்மெண்ட் காலேஜ் வைங்க. தேர்டு ப்ரையாரிட்டி ரீஜினல் கேம்பஸ் வைங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஃபீஸ் கம்மியாக வேணும், எனக்கு வந்து ரொம்ப லோ ஃபீஸ் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை ஃபஸ்ட்டு வைங்க, யூனிவர்சிட்டி காலேஜ் செகண்ட் வைங்க, தேர்டு ப்ரைவேட் காலேஜ், அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஃபீஸை மட்டும் கம்மியாக கம்மி பண்ணி எனக்கு போதும், பிளேஸ்மெண்ட் நான் பார்க்கல, எனக்கு இன்ஜினியரிங் முடித்தா போதும், எங்கள் லேப் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பார்க்கல, எதுவும் கற்றுக்க தேவையில்லை, நான் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் வர்றேன் போகிறேன் அப்படின்னா ஓகே, அந்த கவர்மெண்ட் காலேஜ் மேலே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் கீழே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம், எனக்கு இந்த 4 வருஷம் ரொம்ப முக்கியமான லைஃபே இதுதான் அப்படின்னு சொல்லி பணம் கட்டி நான் படித்தாலும் பரவாயில்ல, ஒரு 8-10 lakhs போனாலும் பரவாயில்ல அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் மேலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு செக்டாரில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ப்ரைவேட் காலேஜை மேலே வைங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபீஸை பற்றி யோசிக்காதீங்க தயவுசெய்து. 4 வருஷத்தில் அந்த ஃபீஸ் வந்து ஒரு 7-8 lakhs வர்றது கொஞ்சம் மனசுக்கு பயமாக தான் இருக்குது, அது எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறது. கஷ்டப்பட்டு நம்ம படித்து உழைச்சி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு 8-4 வருஷம் கழிஞ்சு 5வது வருஷம் 6வது வருஷம் நீ பிக்கப் ஆயிடுவேன், 7வது வருஷம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், 8வது வருஷம் நீ பெரிய ஆளாயிருவேன் உங்களுடைய கரியரில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். டாப் காலேஜஸில் படித்தா, ப்ரைவேட் காலேஜஸில் படித்தா, கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களை கூட்டிகிட்டு போகும் கேம்பஸ் இன்டர்வியூக்கு. பட் ஒரு சில அந்த ஃபஸ்ட் 5 சொன்னேன் இல்லையா, அந்த கவர்மெண்ட் காலேஜ் பரவாயில்ல, மீதி இருக்க கீழெல்லாம் அவ்வளோக்கு சொல்ல முடியாதில்ல. அன்யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ பாருங்கள் எது எப்படின்ட்டு, நீங்கள் விசாரிங்க நாலு இடத்துல, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் பாருங்கள். ஓகேவா? தட்ஸ் இட். டாப் லிஸ்ட்டில் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 வந்து ப்ரைவேட் யோசிக்காம வைங்க. எஜுகேஷன் லோன் போட்டு படிங்க, செலவு பண்ணுற தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆஃபர்லாம் இருக்குது, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கோட்டா இருக்குது, எம்பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குது. பாருங்கள் எது எப்படி உங்களால் முடியும் பாருங்கள். ஏன்னா என்னால் சொல்ல தான் முடியும், சஜஷன் சொல்ல தான் முடியும், சரிங்களா? இதுதான் என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? டாப் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் வைங்க, ரெண்டாவது கவர்மெண்ட், அடுத்து யூனிவர்சிட்டி வைங்க. இல்லை கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி விட்டுருங்க, இல்லைனா ப்ரைவேட் வச்சுக்கோங்க. நான் எந்த காலேஜும் மட்டமான காலேஜுன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து அந்த காலேஜில் பசங்களுக்கு தேவையான ஒரு விஷயமே பிளேஸ்மெண்ட்டு தான். ஒரு காலேஜில் அந்த பிளேஸ்மெண்ட்டு தான் அவன் பார்த்து வரான், அப்புறம் லேப் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறது, இதெல்லாம் தான் பார்த்து வரான். இதெல்லாம் எதுவுமே சரியில்லைங்கிறப்ப அவன் எப்படி வருவாங்கிறது எனக்கு புரியல. ஸோ இதை பற்றி கவர்மெண்ட் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் ஃபீஸ் பற்றி பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன், பார்ட் 1 வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் ஃபீஸே வந்து பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், நானும் அனலைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.